சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 4ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 22ஆம் நாள் தேய்பிறை அஷ்டமி. இன்று பிற்பகல் 2:04 முதல் நாளை காலை 11:42 வரை சுப முகூர்த்தம். இன்றைக்கு நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் மகரத்தில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபகரமான சூழல் அமையும். உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீர்கள். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது சாலச்சிறந்தது. மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்துவிடும். மேஷராசி அன்பர்கள், யாராவது இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமான இடத்தில் உங்களுடைய பணம் லாக் ஆகியிருந்தால் அது இப்பொழுது வந்துவிடும். பயம் வேண்டாம், வெற்றி நிச்சயம். முடிந்தால் மதுரை சென்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து பாருங்கள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நுட்பமான செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும். செல்வ சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். தினசரி கூலி தொழிலாளர்களுக்கு இது ஒரு லாபகரமான நாள். விவசாய பெருங்குடி மக்களுக்கு எண்ணியது எண்ணியது போல் நடக்கும். பயம் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 1, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். ஈடுபாடு அதிகரிக்கும். இன்னல்கள் குறையும். ரிஷபராசி அன்பர்கள், திருமணம் நடக்கலை சார், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, திருப்பதிக்கு 1 அரை கிராம் தங்கம் வாங்கி போய் கொடுங்க. உண்டியலில் போட்டிங்கனாலே உங்களுக்கு திருமணம் நடந்தேறிவிடும். சார், திருப்பதி போக முடியல, என்ன பண்ணுறதுன்னா, உங்களுக்கு தெரிந்த பெண் குழந்தைகளுக்கு, திருமணம் ஆக போ வேண்டிய பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு 1 அரை கிராம் தங்கம் கொடுத்தீங்கன்னா திருமணம் உடனே நடந்துவிடும். அது ஒரு பாரம்பரியமான விஷயம். நம்ம எதை கொடுக்குறோமோ அது பன்மடங்கு நமக்கு திரும்பி வரும். மிதுன ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த தனவரவுகள் திருப்திகரமாக இருக்கும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கி புத்துணர்ச்சியான சூழல் உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாகும். உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் பொறுமையுடன் நீங்கும். நீங்கள் ஆசுவாசத்தோடு செயல்பட்டு திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு சிறு அலைச்சல்கள் இன்று ஏற்படும். மிதுனராசி அன்பர்கள், குரு பகவான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. அதிர்ஷதிசை தெற்கு, எண் 6, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். புத்துணர்ச்சி உண்டாகும். மனக்கசப்புகள் நீங்கிவிடும். சமுத்ரா ஆப், நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, உறவினர்களால் சாதகமான சூழல் உண்டாகும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள்.
பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். மாணவ மணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய முத்தாய்ப்பான நாள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். திருமணம் வயதில் இருப்பவர்கள் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல் வந்துவிட்டது. பேசிக்காகவே கடகராசி என்பவர்களுக்கு 24லேருந்து 26க்குள்ள ஜென்ஸுக்கு ஆகிடும். சீக்கிரம் மேரேஜ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உணவு தொழிலில் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது மிகப்பெரிய சாலச் சிறந்தது. அதிஷதிசை வடகிழக்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சிம்மராசி என்பர்களே, வாக்குவன்மையின் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகளில் மற்றவர்களின் தலையீடுகளை தவிர்க்கவும். கொடுத்த கடன் வசூலாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடைமைகளில் கவனம் வேண்டும். செய்யும் பணிகளில் பதற்றமின்றி நிதானத்துடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான வேலை கிடைக்கும் சார். நீங்கள் என்ன வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ மனசில், அது உங்களுக்கு நடந்தேறும். சிம்மராசி அன்பர்கள் இந்த கேரக்டர் வைஸ்லாம் கொஞ்சம் திருத்திக்கணும். நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும். விருப்பங்கள் நிறைவேறும். நிதானம் வேண்டும். கன்னியா ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த சோர்வுகள் அகலும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாகும். வித்தியாசமான சிந்தனைகள் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வுடன் இருப்பது சாலச் சிறந்தது. நீங்கள் எதை நினைத்து செயல்படுகிறீர்களோ அது இப்பொழுது உங்களுக்கு நடந்தேறும். பயம் வேண்டாம். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கன்னியாராசி அன்பர்கள் திருப்பதி சென்று வர மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் அகலும். மாற்றங்கள் ஏற்படும். விழிப்புணர்வு வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். தொழில் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்பட்டு நமக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள். நெருக்கடிகள் குறைந்து சுமூகமான சூழல் உண்டாகும். மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் மேம்படும். யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்களோ துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கணிசமான தொகை கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 6. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகள் ஈடேறும். துலாம் ராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வரும் கணவன் மனைவிக்குள்ளாக. ஜாக்கிரதையாக அதை ஃபேஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். எதிர்பார்த்த தனவரவுகள் கிடைக்கும். நிர்வாகத்திறன் வெளிப்பட்டு பாராட்டப்படுவீர்கள். மனதில் புதுவிதமான புத்துணர்ச்சி உண்டாகும். தானிய சம்பத்துகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பிரபலங்களின் அறிமுகத்தால் சாதகமான சூழல் உண்டாகும். வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழல் என்னென்னா, தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் போய் தலையிட்டு கொண்டு அதில் தான் மாட்டிப்பீங்க. மற்றபடி கிரகங்கள் நன்றாக செயல்படுகின்றன, நன்றாக இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு 3 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். பாராட்டப்படுவீர்கள். புத்துணர்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் மனமகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தனவரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும். பணியில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டாளிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ரெண்டு கோயில் போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கும் இன்னொரு கோயில் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூர் கோயிலுக்கும் போகலாம். போனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக செயல்படுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பாராத தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும். புதிய இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகின்ற ஒரு நாளாக தென்படுகிறது. மகரராசி அன்பர்களே, கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். பிள்ளைகளின் விருப்பங்கள் நிறைவேறும். எதிர்பார்த்த தனவரவுகளின் மூலம் சேமிப்புகள் உயரும். புதிய இலக்கை அடைவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெற்றிகள் நிறைய இடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இவ்வளவு நாளாக வெற்றி என்பதே எட்டாக்கனியாக இருந்தது. இனிமேல் வெற்றி தான் மகர ராசிக்கு. இந்த 7.5 சனியில் தான் அவங்களுக்கு மேரேஜே நடக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். சேமிப்புகள் உயரும். உதவிகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, எந்த செயலையும் நிதானத்துடன் செய்வது நல்லது. அறிமுகம் இல்லாதவர்களுக்கு உதவும் போது கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். பணி தொடர்பான அலைச்சல்கள் மற்றும் பதற்றங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் காலதாமதம் ஏற்படும். மிகப்பெரிய நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 1. அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். அனுசரித்து செல்லவும். மீனராசி அன்பர்களே, எதிர்பாலின மக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். நிலுவையிலிருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இழுபறியாக இருந்து வந்த திருமண முயற்சிகள் கைகூடும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள். மீனராசி அன்பர்கள், நீங்க மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் அவர்கள் மிகப்பெரிய இடத்தில் இருப்பார்கள் என்பது விதி. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். வாழ்க வளமுடன். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பெயர்ச்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.